என் நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கின்ற பாலசுப்பிரமணியம் அவர்கள் என்னுடைய பேச்சிற்கு ஒரு அடித்தளத்தையே அவருடைய பேச்சிலே அமைத்து கொடுத்து விட்டார். தொடர்ந்து சாரங்கபாணி போல சுப்பிரமணியம் போல பெரும் பெரும் புலவர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சியை நடத்தி நடத்தி பாலசுப்பிரமணியம் பழக்கப்பட்டு போய் அவரே இப்போது ஒரு அற்புதமான பேச்சாளராக மாறிவிட்டார் என்று நான் கருதுகிறேன். தயவு செய்து எங்கள் பிழைப்பை கெடுத்து விட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளுகிறேன். அவர் ஒரு கருத்தை சொன்னார், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ், வாளோடு முன்தோன்றிய மூத்த தமிழ், புறப்பொருள் வெண்பாமாலை. ஒருவர் இதை கிண்டல் பண்ணி எழுதியிருந்தார், அது என்ன இப்படி பழம்பெருமை பேசுவதா, கல் தோன்றவில்லையாம் மண் தோன்றவில்லையாம், அதற்கு முன்னாலே வாளை எடுத்துக்கொண்டு தமிழ் இனம் பறைந்து விட்டதாம், இப்படியா பழம்பெருமை பேசுவது என்று ஒரு கவிதையிலே கூட கிண்டல் பண்ணியிருந்தார். எனக்கு நான் படித்தவுடன் வியப்படைந்தேன். ஏனென்றால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று சொன்னால் கல் என்றால் மலையை குறிக்கும், வடபெருங்கல் என்று இமயமலையை குறிப்பிடுவார்கள். கல் என்பது மலை, அதாவது குறிஞ்சி நில வாழ்க்கை. மலையிலேதான் முதல் மனிதன் வாழத் தொடங்கினான். ஏனென்றால் இயற்கையாகவே அமைந்த குகை மழைக்கு அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தது. ஆகவே மலையிலேதான் மனித இனத்தினுடைய வாழ்க்கை தொடங்கியது. அதற்கு பிறகுதான் மலையை விட்டு கீழே இறங்கி காட்டுக்கு வந்தான். பிறகு காட்டை சீர்படுத்தி அதை வயலாக ஆக்கினான். ஆற்று ஓரங்களுக்கு போனான், வயலாக ஆக்கினான். ஆக முதல் திணை குறிஞ்சி திணை, பிறகு முல்லை திணை, பிறகு மருத திணை என்றுதான் திணைகள் வரும். கல் என்றால் மலை குறிஞ்சி, மண் என்றால் மருதம் வயல். இன்னும் தஞ்சை பகுதியிலே மண் எவ்வளவு விலை என்று ஏக்கர் என்று நாம் சொல்லுகிறோமே, அதை மண் என்றே அவர்கள் குறிப்பார்கள். ஆக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்று சொன்னால் குறிஞ்சி நில வாழ்க்கை தொடங்கி மருத நில வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்னால் என்றால் வயலை சீர்படுத்தி பயிர்களை விளைவிப்பது என்பதெல்லாம் பின்னாலே வந்த தன்மை. இது தொடங்குவதற்கு முன்னால், குறிஞ்சி நிலத்திலிருந்து மருத நிலத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பதுதான் அந்த பாட்டுக்கு பொருள். அதை புரியாமல் தான் என்ன இப்படி பழம்பெருமை பேசுகிறார்கள் என்று தவறாக சொல்லுவது உண்டு. இன்னும் சொல்ல போனால் எகிப்து நாகரிகம் கிமு 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கிறார்கள், தமிழ் நாகரிகம் கிமு 10000த்துக்கு முற்பட்டது என்கிறார்கள். முதல் மனிதன் தோன்றிய அந்த குமரி கண்டம் என்பது, லெமூரியா கண்டம் என்பது முதல் மனிதன் தோன்றிய இடம் என்கிறார்கள். மறைந்த மாக்கடல் மர்மங்கள் என்று ரஷ்யாவில் இருந்து வெளிவந்த ஒரு புத்தகத்தில் அந்த குமரிக்கடலில் இருந்து மடகாஸ்கர் போவதற்கு ஒரு சாலை எப்படி அமைக்கப்பட்டிருந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகவே முதல் மனிதன் தோன்றி பேசியது தமிழ் மொழி என்கிற உணர்வு நமக்கு இருக்கிறது. பொன் சத்தியநாதன் என்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு யாழ்ப்பாண தமிழர் கம்ப்யூட்டர் ஆராய்ச்சியின் மூலமாக குரங்கு பருவத்திலிருந்து மனிதனாக தோன்றுகிற நேரத்திலே அவன் ஒலி குறிப்புகள் எப்படி இருந்தன என்று கண்டுபிடித்து தமிழோடு தொடர்புடையது என்று அவர் நிறுவி காட்டியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு பழம் பெருமை உள்ள ஒரு மொழியை நாம் தாய்மொழியாக பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பெருமக்கள் எதை சிந்தித்தாலும் உலகளவிலே சிந்திப்பதுதான் வழக்கம், எதை எண்ணி பார்த்தாலும் உலகளவிலே எண்ணி பார்ப்பதுதான் வழக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று இன்றைக்கா பாடினான், நேற்றா பாடினான், அது என்ன இடைக்கால புலவன் பாடிய பாடலா? கணியன் பூங்குன்றன் 2500 ஆண்டு காலத்திற்கு முன்னால் எல்லா ஊரும் உன்னுடைய ஊர். கேளிர் என்றால் கேட்பீராக என்று பொருள் அல்ல, உறவினர் என்று பொருள். எல்லோரும் எனக்கு உறவினர்கள், எல்லா ஊர்களும் என்னுடைய ஊர்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு விரிந்த மனம், பரந்த மனம் தமிழனுக்கு 2500 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய வியப்பு. இன்னும் சொல்ல போனால் உலகம் என்பதை மங்கள சொல் என்றே தமிழ் குறிக்கும். பத்துப்பாட்டிலே முதல் பாடலாக இருக்கிற திருமுருகாற்றுப்படை, உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன்விளங்கவிரொடி என்றுதான் தொடங்குகிறது. உலகம் என்றுதான் தொடங்குகிறது. உலகம் என்றுதான் கம்பர் ராமாயணத்தை தொடங்குகிறார். உலகம் என்றுதான் பெரிய புராணத்தை சேக்கிழார் தொடங்குகிறார். உலகம் என்றுதான் மணிமேகலை தொடங்குகிறது. உலகம் என்றுதான் வளையாபதி தொடங்குகிறது.
தாமரை புறையும் காமர் சேவடி பவளத்தன்னை மேனி திகளுடி குண்டியைக்கு உடுக்கை குண்டி நெஞ்சு பகர்ந்த அஞ்சுட நெடுவேல் சேவலங்கொடியோன் காப்ப ஏம வைகள் ஈதின்றால் உலகே என்றுதான் சங்க இலக்கியத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாடல் அமைந்திருக்கிறது. ஆக இப்படி உலகளாவிய வகையிலே சிந்திப்பது தமிழனுக்கு வழக்கம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பெருமக்கள் எல்லாம் சொல்லுவதுண்டு, திருக்குறளுக்கு ஒரு பெருமையாக சொல்லுவதுண்டு, வள்ளுவர் மனித குலத்திற்காக பாடினார், அவர் தமிழையோ தமிழனையோ தமிழ்நாட்டையோ எண்ணாமல் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக பாடினார் என்று சொல்லுவதுண்டு. ஆனால் வள்ளுவருடைய கடவுள் வாழ்த்து பாடலை எடுத்து பார்த்தால் தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதுதான் முதல் குரல். கடவுளுக்கு என்ன ஓமை சொல்லுகிறார், எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ தொடக்கமோ அதை போல உலகத்திற்கு இறைவன் தொடக்கம் என்று சொல்லுகிறார். அந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தால் ஒன்று தெரியும், கடவுளை பற்றி இறைவனை பற்றி அவர் குறிப்பிடுவதாக நாம் கருதி கொண்டால் அதிலே ஒன்றை சொல்லுகிறார், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று சொல்லுகிறார். இறைவனுக்குள்ள பெருமை என்ன என்றால் அவனுக்கு உவமையே கிடையாது, அவனை உவமையோடு ஒப்பிட்டு சொல்லுவதற்கே வழியில்லை. அப்படி தனக்கு உவமையே இல்லாதவன் கடவுள், தனக்கு உவமையே இல்லாதவன் தானே கடவுள். அவனுக்கு எப்படி அகர முதல எழுத்தெல்லாம் என்று வள்ளுவர் உவமை சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றால் இறைவனைப் போல எழுத்துக்களுக்கு ஆ முதல், அது உவமை அல்லவா? ஆக தனக்கு உவமை இல்லாதான் என்று சொல்லிவிட்டு அகர முதல எழுத்தெல்லாம் என்று உவமை ஏன் சொன்னார் என்றால், எழுத்துக்கள் எப்படி அகரத்தை தலைமையாக கொண்டிருக்கிறதோ அதை போல உலகம் இறைவனை கொண்டிருக்கிறது என்று அவர் உவமை சொன்னதற்கு காரணம், ஆ என்பது உயிர் எழுத்து, தமிழினுடைய முதல் எழுத்து. ஆகவே இறைவன் உவமை இல்லாதவன்தான், ஆனால் அந்த இறைவனோடு ஒப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு மொழி உண்டென்றால் அது என் தாய் தமிழைத் தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதை வள்ளுவர் நிலைநாட்டி காட்டிவிடவில்லையா? தமிழ் வணக்கம், தமிழை வாழ்த்துகிறார் என்று தனி அதிகாரம் இல்லையே தவிர கடவுளுக்கு நிகரானது கன்னித்தமிழ் என்பதை வள்ளுவர் முதல் அதிகாரத்திலேயே நிறுவி காட்டிவிட்டார். ஆகவே தமிழ் மொழி என்பது அப்படிப்பட்ட மூத்த மொழி, அப்படிப்பட்ட பழம் பெருமை நமக்கு உண்டு.